பொது காலம் 10வது வாரம் வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். மலைமேல் ஆண்டவர் திருமுன் வந்து நில். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வசனங்கள் 9 மற்றும் 11 முதல் 16 வரை. அந்நாள்களில் எலியா அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலைமேல் என் திருமுன் வந்து நில். இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிச்சு. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். அப்பொழுது, எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு அவர், படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர். உம் பலிபீடங்களை தகர்த்து விட்டனர். உம் இறைவாக்கினரை வாளால் கொன்றுவிட்டனர். நான் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ வந்த வழியே திரும்பி தமஸ்கு பாலை நிலம் நோக்கிச் செல். அவ்விடத்தை அடைந்தவுடன் அசாவேலை சிரியாவுக்கு மன்னனாக திருப்பொழிவு செய். நிம்சியின் மகன் ஏகூவை இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய். ஆபேல் மெகோலாவை சார்ந்த சாபாச்சின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினராக அருள் பொழிவு செய் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 27, 7 முதல் 9 மற்றும் 13 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். பல்லவி. ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே, நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கங்கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். புறப்படு, அவரது முகத்தையே நாடு என்றது என் உள்ளம். பல்லவி. ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். நீர் சினங்கொண்டு அடியேனை விலக்கிவிடாதிரும். நீரே எனக்கு துணை. என் மீட்பராகிய கடவுளே, என்னை தள்ளிவிடாதிரும். பல்லவி. ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு. மன உறுதி கொள். உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். நற்செய்தி வாசகம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். அல்லேலூயா. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5,
இறை வசனங்கள் 27-32 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வலக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எரிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கிவிடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவரும் தம் மனைவியை பரத்தைமைக்காக அஞ்சி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்குவிடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபடச் செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.